Hi, welcome to Compositing Tips and Tricks video series. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து edges, green screen இல்லை blue screen compositing பண்ணுறப்போ mostly ஒரு compositor face பண்ணுற issue வந்து black and white edges. ஸோ so, இந்த black அல்லது ஒயிட் ஹெட்ஸஸ் எதுனால வருது அதை எப்படி fix பண்ணுறது அப்படின்ற சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கிராஃப்ஸ் அண்ட் ஸ்னாக்ஸ் செட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் கிரீன் அல்லது ப்ளூ ஸ்க்ரீன் கம்போசிட்டிங் பண்ணுறப்போ black ஹெட்ஸ் ஏன் வருது அப்படின்னா லேக் ஆஃப் luminance அதாவது நீங்கள் கம்போசிட்டிங் பண்ணுற பேக்ரவுண்டுக்கும் ஃபோர் கிரவுண்டுக்கும் இடையில இருக்க லூமினன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ்னால்தான் இந்த பிளாக் ஹெட்சோ அல்லது ஒயிட் ஹெட்ஸோ வருது அப்படி வர அந்த பிளாக் ஹெட்ஸோ ஒயிட் ஹெட்ஸு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது எரோட் பண்ணலாம் ப்ளர் பண்ணலாம் ஹெட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லை கலர் கிரேடிங் பண்ணலாம் இதில் எந்தெந்த ஷார்ட்டுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்றத நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ அதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு சிங்கிள் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன் இது ஃபவுண்ட்ரி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணது அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து நியூக் நான் கமர்ஷியல் வெர்ஷன் ஸோ நான் இந்த ஸ்கிரிப்டை ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நியூக் நான் கமர்ஷியலில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் நார்மலான நியூக்கில் ஓப்பன் ஆகும் இன்புட் நான் வந்து பேசிக் கீயிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐட்ச் ஆஃப் திஸ் ஒன் ஃபர் அண்ட் ஐ காப்பி த ஆல்ஃபோ த்ரீ மல்டிப்ளை அண்ட் ஃபார் நவ் ஐ ஆம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் கான்ஸ்டன்ட் வித் ஃபிஃப்டி பர்சன்ட் வேல்யூ இப்போ பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக கீப் பண்ணி போட்டோடனே நமக்கு வந்து இந்த சைட்லலாம் கிரீன் வருது இது ஏன் வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டில் லைட் படுறப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளாட்டான ஆப்ஜெக்டாக இருந்தால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு லைட்டு ரிட்டன் வரும் ஓகேங்களா ஸோ இந்த கேமரா இங்கேருந்து ஷூட் பண்ணுறோம் இது நம்ம கேரக்டர் லைட்டு இங்கே இருந்து க்ரீன் ஸ்க்ரீனில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டன் வருது ஓகே அப்படி ரிட்டர்ன் வரனால தான் இந்த க்ரீன் ஸ்பில் நமக்கு வருது ஓகே நம்ம இந்த க்ரீனை ரிமூவ் பண்ணோன்னா டீஸ்பெல் மெத்தட் யூஸ் பண்ணோம் டீஸ்பில் வந்து நிறைய கஸ்டம் கிஸ்மோஸ் இருக்குது நியூ பீடியா போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் பேசிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நியூ கூட டிஃபால்ட் ஹியூ கரெக்ட் நோடு யூஸ் பண்ணுறேன் ஹியூ கரெக்ட் நோடில் க்ரீன் சப்ரஸ் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஐ ரிமூவ் ஆல் த க்ரீன் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணால் கிரீன் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு ஆனால் நம்ம சைடில் black ஹெட்ஜஸ் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு ஓகே இந்த பிளாக் ஹெட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த ஹியூ கரெக்ட் நோட்டு செக் பண்ணிங்கன்னா இப்போது ரிமூவ் de டீஸ்பில் பண்ணுறக்கு முன்னாடி டீஸ்பில் பண்ணதுக்கு அப்புறம் டீஸ்பில் பண்ணுறதுக்கு முன்னாடி டீஸ்பில் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே டீஸ்பில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே சாம்பிள் பண்ணுறேன் என்னோடய லூமினன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ நைன் ஓகே ஆனால் டீஸ்பிள பண்ணதுக்கு அப்புறம் அந்த லூமினன்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சி ஓகேங்களா ஸோ லூமினன்ஸ் வேல்யூ கம்மியாகிறதுனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாக டார்க் ஆகுது இப்போ ஆக்சுவலாக என்னாச்சு நம்ம க்ரீனை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக லூமினன்ஸ் வேல்யூவும் சேர்த்து ரிமூவ் பண்ணிவிட்டோம் அதனால தான் இம்மீடியட்டாக வி ஸ்டார்டர் செய்யும் திஸ் பிளாக்கெட்ஸ் இதுக்கு வந்து இன்னொரு ரீசனாக இருக்குது அப்படி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பேக்ரவுண்டோட வேல்யூ வந்து பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுருக்கேன் நான் பாயிண்ட் ஃபைவ் இந்த பேக்ரவுண்டோட லூமினன்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் நம்மளோட ஃபோர் கிரௌண்ட்டை டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் அதனோட லூமினன்ஸ் வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ பேக்ரவுண்டோட லூமினன்ஸ் வேல்யூ வந்து பாயிண்ட் ஃபைவ் ஆனால் நம்ம ஃபோர்க்ரவுண்டோட லூமினன்ஸ் வேல்யூ வந்து இப்போ இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இந்த லூமினன்ஸ் தான் இந்த பிளாக் வந்து நம்ம ஹெட்ஜஸ்டில் பார்க்குறோம் ஓகே இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போது அந்த பிளாக் ஹெட்ஜை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம ரிமூவ் பண்ண லூமினன்ஸ் வேல்யூவை எப்படி திரும்ப ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டீஸ்பில் மேனஸ் வந்து ரொம்ப பாப்புலரான டீஸ்பில் கேஸ்போம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரீஸ்டோர் சோர்ஸ் லூமினன்ஸ் அப்படின்றது அந்த விஷயத்தை தான் நான் என்னன்னு இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன்னா நம்ம ஹியூ கரெக்ட் நோடு என்ன பண்ணுது அப்படின்னா க்ரீன் கலரோடு சேர்த்து லூமினன்ஸ் வேல்யூவையும் ரிமூவ் பண்ணிடுது அப்போது நம்ம ரிமூவ் பண்ண லூமினன்ஸை திரும்பவும் ஆட் பண்ணோன்னா அந்த லூமினன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் இன்புட்லேருந்து டிஸ்பி பண்ண இன்புட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண எல்லா க்ரீன் கலரும் ப்ளஸ் லூமினன்ஸும் நமக்கு கிடைக்கும் இந்த க்ரீனை அப்படியே மறுபடியும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகுனா மறுபடியும் நம்ம ரிமூவ் பண்ண அதே green வந்து திரும்பவும் வந்துடும் அதனால் என்ன பண்ணும் இந்த மைனஸ் பண்ண வேல்யூவில் க்ரீனை மட்டும் ரிமூவ் பண்ணும் அதுக்கு வந்து நான் சேச்சுரேஷன் யூஸ் பண்ணுறேன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிசாச்சுரேட் பண்ணிடுறேன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிரும் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வித் த லூமினன்ஸ் ஓகேங்களா இந்த மல்டிபிளை இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் ஓகே இப்போ நான் இந்த லூமினட்ஸை திரும்பவும் ப்ளஸ் பண்ண உடனே ஏன்னா அது நம்மளோட ஹியூ கரெக்ட் ரிமூவ் பண்ண எல்லா லூமினன்ஸும் திரும்பவும் வந்துடுது இப்போது நம்ம ஃபைனல் கம்பை செக் பண்ணோன்னா திஸ் இஸ் மச் 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 பெட்டர் தென் ப்ரீவியஸ் ரிசல்ட் இஃப் ஐ டிசேபிள் திஸ் லூமினன்ஸ் பேக் யூ கேன் கிளியர்லி சி மச் 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 மோர் யூசபுள் ரிசல்ட் ஓகே பட் ஸ்டில் வி ஆர் சேவிங் சம் பிளாக்கெட்ஸ் நல்ல க்ளோஸ் அப்பில் பார்த்தோன்னா இன்னும் இங்கே ஹேண்ட்லலாம் இருக்குது இந்த சைடும் இருக்குது இந்த ஹேரில் கிளியராக நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹெட்ஸ் இருக்குது ஓகே இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம லூமினன்ஸை இந்த இடத்துல ரீஸ்டோர் பண்ணுறோம் பண்ணதுக்கப்புறம் நம்ம லூமினன்ஸ் வேல்யூவை செக் பண்ணனா ஜீரோ பாயிண்ட் டூ நைன் அதாவது இன்புட்டில் எவ்வளோ இருந்ததோ அதே இன் லூமினன்ஸ் வேல்யூவை நம்ம திரும்பவும் கொண்டு வந்துட்டோம் ஆனால் நம்மளோட பேக்ரவுண்டோட லூமினன்ஸ் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணும் நம்ம திரும்ப கொண்டு வந்த லூமினன்ஸோட வேல்யூவை இந்த பேக்ரவுண்டோட லூமினன்ஸ்க்கு மேட்ச் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நான் இந்த மல்டிப்ளை நோட் போட்டிருக்கேன் இந்த மல்டிப்ளை நோட் போட்டு ஓவரால் என்ன பண்ணுறேன் இந்த லூமினன்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பை இன்க்ரீஸிங் த வேல்யூ almost close to zero point four one okay uh, I'll increase some more four five okay to i I'll keep the value two multiplied by two times so it closer to five. Ipano a final output a check on a compare so if you check this now this is started working really well. If I switch off this multiply, you can clearly see we are getting rid of all the black edges. Now this is started working really well. If I switch off this multiply, you can clearly see we are getting rid of all the black edges. See, but One question ananaman area details are loose and No, we are not losing any detail. We are just adding luminance on top of our all the detail. இப்போ நீங்கள் கொஞ்சம் காம இப்போ டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னன்னா இந்த டீட்டெயில்ஸ் இன்னமும் இருக்குது ஆனால் கொஞ்சம் ப்ரைட்டராக இருக்குது நம்ம டீட்டெயில்ஸ் எதுவும் லூஸ் பண்ணல எல்லா டீட்டெயிலுமே இருக்குது இப்போ நீங்கள் இன்புட்டையும் அவுட் புட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா பிகாஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் பிரைட்னஸ் நமக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸு இல்லாத மாதிரி ஃபீல் இருக்குது ஓகே இதுக்கு மேலேயும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டிஃப்ரெண்ட்ஸ் கீயர் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது இந்த மெத்தட் வந்து ஓவரால் நம்ம எட்ஜி ஃபிக்ஸ் பண்ணுறக்கு யூஸ் ஆகும் சப்போஸ் உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ப்ளைன் பேக்ரவுண்டாக இருந்தால் மட்டும் இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளைன் பேக்ரவுண்டாக இருந்தால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டன் வரும் இல்லை ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டன் வரும் தேர்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் இன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பேக்ரவுண்ட் வேல்யூ அந்த பேக்ரவுண்டை ஒரு கிரேட் நோட் போட்டு கொஞ்சம் டார்க் பண்ணுறேன் டார்க் பண்ணுறப்ப ஆகுது இந்த பேக்ரவுண்டோட லூமினன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுது இப்போ நான் ஃபைனல் கம்ப் பார்த்தேன் அப்படின்னா ஹெட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே லூமினன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் பேக்ரவுண்டோட லூமினன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஸோ இப்போ இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுனா இதை ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டால் நமக்கு ஃபைன் ரிசல்ட் கிடச்சிருது இப்போது பேக்ரவுண்ட் வந்து ப்ளைன் பேக்ரவுண்டாக இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி மல்டிப்ளை நோடு யூஸ் பண்ணி லூமினன்ஸ் வேல்யூவை பேக்ரவுண்ட் லூமினன்ஸ் கூட க்ளோஸராக மேஷ் பண்ணி பிளாக்கு அல்லது ஒயிட் அடிச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும் சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிளில் நான் காட்டின மாதிரி இப்போது பேக்ரவுண்ட் வந்து ப்ளைனான பேக்ரவுண்ட் இல்லாமல் அன்யூவனான பேக்ரவுண்டாக இருந்தால் ஆகிற லூமினன்ஸ் லைட் வந்து என்ன ஆகும்னா ஸ்கேட்டர் ஆகும் ஸ்கேட்டர் ஆகிறப்ப என்ன நடக்கும் ஒரு சில ஏரியாவில் ஃபிஃப்டி பர்சன்ட் லைட் வந்து நம்ம கேரக்டர் மேலப்படும் ஒரு சில ஏரியாவில் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஒரு சில ஏரியாவில் டென் பர்சன்ட் ஒரு சில ஏரியாவில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு சில ஏரியாவில் ஜீரோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற பேக்ரவுண்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம் இதுக்கு நான் என்ன பண்ணேன் நான் மறுபடியும் நம்மளோட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்க பேக்ரவுண்டு கான்ஸ்டன்ட் பேக்ரவுண்டை ஒரு நாய்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன் கிரேட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து அன் இருக்குது ஓகே இப்போது ஃபைனல் காம்பு பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் எங்கெல்லாம் டார்க் பேக்ரவுண்டாக இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸு இந்த சைட்லேயும் ஒயிட் ஹெட்சு ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது இங்கே வர வர ஒயிட் ஆயிடுச்சு இப்படி இருக்குது ஓகே இப்படி இருக்கிறத வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேக்ரவுண்டோட பிளாக் அண்ட் ஒயிட் லூமன்ஸ் வேல்யூவை ஒரு லூமாக கீப் பண்ணி ஆல்ஃபா எடுத்து அந்த ஆல்ஃபா வழியாக இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஃப்ரென்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போது இப்போது இந்த நாய்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த ஆல்ஃபாவை அப்படியே எடுத்துகிட்டு நான் அந்த ஆல்ஃபாவை இன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த

ஒரு வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் நைன் வச்சுக்கோங்க ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓகே இப்போ வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இங்கேயும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆனால் வி ஸ்டார்டட் இன்ட்ரடியூசிங் ஒயிட் ஹெட்ஸ் எங்கெல்லாம் வந்து பேக்ரவுண்டு வந்து டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒயிட் ஹெட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் இந்த மல்டிப்ளை மல்டிப்ளைக்கு இந்த ஆல்ஃபாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாஸ்காக கொடுத்த உடனே இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிடுது அதாவது இந்த ஆல்ஃபா என்ன பண்ணுது அப்படின்னா எங்கெல்லாம் பேக்ரவுண்டு பிரைட்டாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் லூமினன்ஸ் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுது மற்ற ஏரியாவில் லூமினன்ஸை பை டிஃபால்ட்டாக நம்ம இன்புட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே கீப் அப் பண்ணிக்கிது ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் மேட்ச் ஆயிருக்கும் இப்போ வந்து இப்படி மேட்ச் பண்ணியாச்சு ஃபைன் இட் லுக்ஸ் குட் நவ் நவ் யுவர் சூப்பர்வைசர் ஆர் லீட் ஆஸ்க் யூ லைக் கேன் யூ பிரைட்டன் அப் த பேக்ரவுண்ட் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேக்ரவுண்ட் வந்து பிரைட் பண்ணுறீங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் பிரைட்னஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எகைன் விக் ஸ்டார்டர்ஸை த ஹெட்ஸ் இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மல்டிப்ளையை நம்ம ட்விக் பண்ண தேவையில்லை பிகாஸ் இட் இஸ் ரன்னிங் பேஸ்ட் ஆன் த பேக்ரவுண்ட் லோ பேஸ்ட் லூமினன்ஸ் இங்கே வந்து நம்ம பேக்ரவுண்டை பிரைட் பண்ணியிருக்கோம் ஸோ எகைன் கோஹியர் அண்ட் மோர் மல்டிப்ளை and increase 50% of your luminance another, again it fixes everything okay and suppose if you go into like, darken your background go back to this multiply node and make it 0 0.5 all the white edges are gone now okay ஸோ இப்படி தான் உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை ப்ளூ ஸ்க்ரீன் கம்போசிட்டிங் பண்ணுறப்போ பிளாக் ஹெட்ஸ் இல்லை ஒயிட் ஹெட்ஸ் வந்துனா ஃபிக்ஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு ரோட்டோ போட்டு ஓவர் ஹெட்ஜாக பண்ணுறது இல்லை பெயிண்ட் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இட்ஸ் டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம் சப்போஸ் இஃப் யூ ரீப்ளேஸ் த நியூ பேக்ரவுண்ட் வித் அ மோர் டார்க்கர் பேக்ரவுண்ட் ஆர் மோர் பிரைட்டர் பேக்ரவுண்ட் யூ கேன் மாடிஃபை திஸ் மல்டிப்ளை வேல்யூ டு ஃபிக்ஸ் த லூமினட்ஸ் டிஃப்ரெண்ட் ஓகே இப்போ இது எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐம் கோயிங் டு ஷோ யூ லைக் இன்ஸ்டட் ஆஃப் யூ கரண்ட் ஹவு டு வி யூஸ் அதர் கிஸ்மஸ் இப்போ இந்த டிஸ்பிள் மேன்னஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஐ ஐ ப்ரிஃபர் டோன்ட் யூஸ் திஸ் ஒன் ஜஸ்ட் டர்ன் இட் ஆஃப் திஸ் ஒன் அண்ட் யூஸ் திஸ் classic மெத்தட் ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த லூமினன்ஸை நம்ம வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் என்னோடய சஜஷன் இதுதான் நான் திஸ் இஸ் மை ஒர்க் ஃப்ரோ வென் ஐ டூ டேஸ் வில் ஐ நெவர் யூஸ் ரீஸ்டோர் லூமினன்ஸ் ஃப்ரம் எனி கிஸ்மோஸ் ஐல் ஜஸ்ட் மேனிப்புலேட் வித் மை ஓன் ஆக்சுவலி இப்படி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப என்னான்னு இட் வில் கிவ் யூ மோர் கண்ட்ரோல் டு ட்வீக் யுவர் லூமினன்ஸ் ஓகே இப்போது எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாரம் வந்து பேக் கிரவுண்டுக்கும் ஃபோர்க்ரவுக்கும் உள்ள லூமினன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ்னால வர black அண்ட் ஒயிட் edge edge edges எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இன்னொரு வழிலையும் black ஹெட்ஸ் வரும் அது எப்படின்னா குரோமேட்டிக் ஆப்ரேஷனால் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து அடுத்த வாரம் நான் demonstrate பண்ணுறேன் இஃப் யூ ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காசிங் த edges யூ can ஃபிக்ஸ் இட் வெரி ஈஸிலி அந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா எதையுமே ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி தான் இப்போது உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுனால அந்த எட்ஜஸ் வருது அதை எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கப்புறமும் ஒவ்வொரு கம்போசிட்டரும் உங்கள் எட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டேஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் அல்லது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் அல் சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீக் வித் சம் அதர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓகே